ஜப்பான் நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபுமியோ கிஷிடா அந்நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஏற்கனவே பிரதமராக இருந்த யோஷிஹிடே சுகா பதவி விலகியதை அடுத்து ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் வருகிற திங்கட்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் முறைப்படி புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட உள்ளார். நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு போதிய பெரும்பான்மை இருப்பதால் அவர் பிரதமராவது உறுதி என தகவல்கள் தெரிவிக்கின்றன.